இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா, பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வருது. அப்படி தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிற பூமி ஒரு நிமிஷம், அதாவது ஒரு நொடி நின்னா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும். என்னடா ஒரு நிமிஷம் நின்னா என்ன ஆகிட போகுது, பொறிமா தானே சுற்றுது பூமி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. என்னதான் இருந்தாலும் பூமி பொறிமாலாம் சுற்றலை, நம்ம பார்க்கறதுக்கு தான் பூமி பொறிமா சுற்றுற மாதிரி இருக்குது. ஆனால் பூமியோட வேகம் எவ்வளோ தெரியுமா? 1600 km/h ஸ்பீடில் சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம நார்மலாக பைக்கில் போகும்போது நம்ம ஒரு 80 km/h ஸ்பீடில் போனாலே ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதான் சடனாக நிற்கும் போது அடித்து தூக்கி தூர போட்டு போயிருது. அதுவே 1600 km/h ஸ்பீடுங்கும்போது, அதாவது இந்த பூமியில் உள்ள அனைத்து பொருட்களையும் அதாவது பில்டிங்லேருந்து எல்லாத்தையுமே சரி தூக்கி தூர போட்டு போயிடும். கடல் இருந்த இடத்துல வத்தி தண்ணி இல்லாமல் மற்ற இடங்களான அதாவது மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்க இடத்துல எல்லா இடமும் தண்ணி, ஏன்னா பூமி நின்ன ஃபோர்ஸில் தண்ணியெலாம் எல்லாம் தூக்கி தூர வந்துடும். பூமியோட மையப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சென்ட்ரலில் உள்ள பகுதி, அதாவது அந்த காரணமும் இந்த காரணமும் ஸ்டேபிளாக இருக்கும், நடுவால் உள்ள பகுதி தான் சுற்றி வரும். அந்த பகுதியில் நடக்கிற ஸ்பீடு இந்த சைடில் நடக்கிறத விட 2 மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பிச்சு தூக்கி போட்டுன்னு சொல்கிறாங்க. இது நான் சொல்லிங்க, சயின்டிஸ்ட் தான் சொல்கிறாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பார்த்துருமா? கமான் மக்ஸ்ல கமான் பண்ணுங்க. பாய் மக்களே, நீங்கள் ஒரு நாளாவது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க, அதாவது வாட்ஸ்அப்லேயாவது சேட் பண்ணும்போது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அதை நீங்களே திருப்பி கேட்டிருப்பீங்க. நம்மளோட வாய்ஸை நாமளே கேட்கும்போது ஒரு வித்தியாசமான ஃபீல் கிரியேட் பண்ணுவோம், அதாவது எப்படின்னா நல்லாவே இல்லாத மாதிரி கிரியேட் பண்ணுவோம். ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம சப்ஸ்கிரைபரில் யாராவது தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி ஏன்டா வித்தியாசமான ஃபீல் கிரியேட் பண்ணதுன்னா, நம்ம நார்மலாக பேசும்போது, அதாவது நம்ம எந்தவித ரெக்கார்டு மூலயமா கேட்காம நம்மளே நாம பேசும்போது நம்ம போன் வந்து பாதி வைப்ரேஷன் எடுத்துக்கும். அப்படி நம்ம ஒரு வாய்ஸ் ரெக்கார்டில் அதாவது ஒரு ரெக்கார்ட் பண்ணி திரும்பி கேட்கும்போது நம்ம மொத்த எஃபெக்டும், அதாவது நம்ம மொத்த வைப்ரேஷனும் நம்ம நேரடியாக நம்ம காதுக்குள்ளே போகிறதுனால தான் ஃபஸ்ட்டு, அதாவது நம்ம எப்படி சின்ன வயசுலேருந்து வாய்ஸில் உள்ள பாதி வைப்ரேஷன் தான் நம்மளே கேட்டிருப்போம். திடீர்னு வைப்ரேஷனை ரெக்கார்டில் கேட்கும்போது நமக்கு ஒரு அன்னிசியாக தான் ஃபீல் ஆகும். ஆனால் மற்றவங்களுக்கு நம்ம எப்போதும் பேசுகிற மாதிரி தான் கேட்கும். இந்த விஷயம் உங்களுக்கு இப்போ தான் தெரியுமா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தட்டு தட்டிடுங்க. பாய் மக்கள்.